இது வந்து சப்பாத்தி இடியப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டா இருக்கும். டூனா ஃபிஷ் கிரேவி. இது வந்து சைடிஸ்க்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு கிரேவி. வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த டூனா வந்து இந்த மாதிரி டின்ல வரும். ஸோ அது வந்து ஒரு டின் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம், ரெண்டு தக்காளி. தக்காளியும் வெங்காயமும் ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துக்கிறீங்க. நாலு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, மஞ்சள் தூள், சீரகத்தூள் அண்ட் மிளகாய்த்தூள். இந்த மசாலாஸ் எல்லாம் தான் இதில் நம்ம வந்து சேர்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பேனில் வந்து நான் வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் சூடானதுக்கு அப்புறமா ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் வந்து நல்லா வந்து வதங்கணும். ஸோ ஆனியன் வதங்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக நான் வந்து சால்ட் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து சால்ட் வந்து சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா வந்து வதங்கணும். ஸோ நல்லா நம்ம வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே பச்சை மிளகாயும் ஆட் பண்ண போகிறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நான் வந்து தக்காளியை வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த வெங்காயமும் தக்காளியும் சேர்ந்து நல்லா வந்து நம்ம வந்து வதக்கணும். ஒரு 2 நிமிஷமாவது நம்ம கைவிடாமல் வதக்கிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இது வந்து நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சு நான் வந்து இதை வந்து வேக வைக்கிறேன். ஸோ நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நான் வந்து மசாலாஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து இருக்கும். ஸோ வந்து மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் சீரகத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சேம் அமௌண்ட்டு தான் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் மிளகாய்த்தூள் வந்து இன்னும் நீங்கள் எக்ஸ்ட்ராவே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவே நமக்கு வந்து நல்ல கலர் வந்து கிடச்சிருச்சு பாருங்கள். ஸோ இதை வந்து நல்லா நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கிறணும். ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த டூனா ஃபிஷ்ஷை நான் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த டூனா ஃபிஷ் வந்து இப்படி தான் இருக்கும். டின்னில் இருக்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வந்து அப்படியே நம்ம வந்து அந்த கிரேவியில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் தான் வந்து இந்த டூனா ஃபிஷ் வந்து ஆல்ரெடி வெந்து தான் இருக்கும். ஸோ இதை நம்ம நல்லா தான் வந்து வேக வைக்க தேவை கிடையாது. ஜஸ்ட்டு வந்து அந்த மசாலா வந்து இந்த டூனா ஃபிஷ்ஷில் ஏறுற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணால் போதும். ஏன்னா இது வந்து அப்படியே சாண்ட்விச்சில் கூட வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம வந்து லேசாக வதக்கினா போதும். செம எம்மியான டூனா ஃப்ரெஷ் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதையும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சூப்பரான டூனா ஃபிஷ் ரெடி.